அண்மை செய்தி, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் திமுக நகர்மன்ற தலைவர் செல்வராஜுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குளிர்ப்பு போராட்டமானது அங்கு நடைபெற்று வருகிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரங்கள். வணக்கம். தற்போது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி கூட்டரங்கில் மாதாந்திர நகர்மன்ற உறுப்பினர்களுக்கான அந்த கூட்டம் என்பது நகராட்சி அலுவலகத்தில் உள்ள அந்த மன்ற கூட்டரங்கில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் தொடர்ந்து சுமார் 21 கவுன்சிலர்கள் தலைமையில் நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தலைமையில இந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டம் காலை 11 மணி அளவில் தொடங்கப்பட்டது. தொடர்ந்து இதில் பங்கேற்ற அதிமுக 7 கவுன்சிலர்கள் திடீரென தங்களுக்கே தெரியாமல் தங்கள் வார்டுகளில் நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய ஆட்களை கொண்டு அங்கு வேலைகளை செய்து வருவதாகவும், தொடர்ந்து தாங்கள் கூறுகின்ற அந்த வேலைகளை தங்கள் வார்டுகளை நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் புறக்கணித்து வருவதாகவும் அதிமுக கவுன்சிலர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் தெரிவிக்கும் போதே அதற்கு எதிராக பள்ளிப்பளை நகர்மன்ற தலைவர் செல்வராஜும் துணை நகர்மன்ற தலைவர் பாலமுருகன் ஆகியோரும் எதிர்த்தரப்பு பேச்சினை தொடங்கிய பொழுது அதிமுக கவுன்சிலருக்கும் திமுக நகர்மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கும் ஆகிய இடையே அந்த வாக்குவாதம் என்பது தொடங்கியது. இதையடுத்து திடீரென அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டரங்கில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவாக திமுக நகர்மன்ற உறுப்பினரும் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் ஆகியோர் இணைந்து நகர்மன்ற தலைவருக்கு எதிராக கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த வாக்குவாதம் நீடித்துக் கொண்டே சென்ற நிலையில் தற்போது பள்ளிப்பாளையம் நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் மற்றும் துணை நகர்மன்ற தலைவர் பாலமுருகன் ஆகியோர் கூட்டத்திலிருந்து பாதியிலே வெளியேறினர். இதனைத் தொடர்ந்து ஆணையாளர் தாமரையும் அந்த நகர்மன்ற உறுப்பினர் கூட்டத்திலிருந்து தற்போது வெளியேறிவிட்டார். தொடர்ந்து தாங்கள் வரும் வரை எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், சர்வாதிகாரியாக செயல்படும் நகர்மன்ற தலைவர் செல்வராஜுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் நகர்மன்ற தலைவருக்கு எதிராகவும், அதே சமயத்தில் தங்கள் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தற்போது பள்ளிப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டரங்கில் தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.